ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான சிகப்பரிசி புட்டு. பார்க்க போகிறோம் சிகப்பரிசி புட்டு. செய்ய தேவையானது சிகப்பரிசி. இப்போ பாருங்க, இது வந்து கடையில் விற்பாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. இப்போ நம்ம சிகப்பரிசியில் புட்டு பார்க்க போகிறோம். சிகப்பரிசி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு நான் ஊற வச்சு. தேங்காய் துருவல், சக்கரைங்க, இதுதான் தேவையான பொருள். நம்ம அப்படியே ஸ்டீமரில் வேக போட்டுடலாங்க. நான் ஸ்டீமர் வச்சுருக்கேன், நான் அதில் வேக போட்டுடலாம். ஸ்டீமர் இல்லாதவங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஒரு துணி மாதிரி போட்டு அதை ஆவி கட்டிடுங்க. நான் ஸ்டீமரில் இப்போ துணி போட்டிருக்கேன், ஈர துணி நினச்சி போட்டிருக்கேன். ஸ்டீமர் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் துணி போட்டுட்டு அதில் வச்சுருங்க. இப்போ இது வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். இது வெந்து வந்தோடனே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டீமரில் வச்சோம் இல்லையா, நம்ம சிகப்பரிசி வச்சோம் இல்லையா, அது நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பத்திரமா எடுங்க. நீங்கள் பாத்திரத்தில் வச்சா கூட, இட்லி பாத்திரத்தில் வச்சா கூட பத்திரமா எடுங்க, ஆவி அடிக்கும். இப்போ நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு தண்ணி தெளிச்சிக்கோங்க. உப்பு தண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு மேலே தெளித்து விட்டுட்டிங்கன்னா வெந்துடும். சப்போஸ் வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சியும் நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். அப்படியே இல்லையா, நீங்கள் குக்கரில் போடுறதா இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் என்ன கூட 2 டம்ளர் தண்ணி விட்டுடுங்க. தண்ணி மீந்தால் என்ன பண்ணுங்கள், அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த அரிசியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நம்ம குழம்பு வைக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. இந்த தண்ணிங்க நீங்கள் மீந்தால் கூட குக்கரில் வேக வச்சிங்கன்னா தண்ணி மிந்துச்சுன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாத நீங்கள் காய்கறி குழம்பு, சாம்பாரோ, காரக்குழம்போ எது வைக்கிறீங்களோ அதில் ஊற்றிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, குக்கரில் ஒரு 2 விசில் கொடுங்க. 2 விசில் கொடுத்தீங்கன்னா வெந்துடும். நீங்கள் அதை வடிச்சிட்டு அந்த தண்ணியை காய்கறி குழம்புல ஊற்றிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சக்கரைலாம் போட்டுக்குவோம். நீங்கள் வேக வைக்கும் போது உப்பு போட்டுக்குங்க. நான் இப்போ ஸ்டீமரில் வச்சதுனால உப்பு தண்ணி தெளிச்சிக்கிட்டேன். இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஏலக்காய் வேணும்னா ஒரு பிஞ்சு போடுங்க, ரொம்ப வேணாம். ஏன்னா அந்த அரிசியினுடைய வாசனையே வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சிகப்பரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாஷ் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான சிகப்பரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இது, ஹெல்த் டிஷ்ஷு. நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி கொடுங்க. அதுவும் நம்ம ஸ்டீமரில் இல்லை ஆவி கட்டி வேக வச்சோம்னா நல்ல ஹெல்த் உண்டு. பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் தெரிவிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.